காலாவின் காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் செல்வா. மரியாதைக்குரிய தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அன்பு தலைவர் திரு ரஜினி அவர்கள் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை ஆதரித்து பேசினால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரை புகழ்வதும், ஏதாவது ஒரு திட்டத்தை ஏற்காமல் அதை பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவித்தால் உடனே அவரை விமர்சிப்பதும் உங்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அன்பு தலைவர் திரு ரஜினி அவர்கள் ஒன்றும் உங்கள் பாஜக கட்சி உறுப்பினர் இல்லை. எப்போதுமே உங்களையும் உங்கள் திட்டங்களையும் ஆதரித்து கொண்டிருக்க. அவர் மனதிற்கு எது ஏற்புடையதோ அதை அலசி ஆராய்ந்து பல வல்லுநர்களிடம் கலந்தாலோசித்த பின்பு அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். பின்பு அந்த திட்டங்களை பற்றி தனது கருத்தை தெரிவிப்பார். தெளிவாக சொல்கிறேன், அன்பு தலைவர் திரு ரஜினி அவர்கள் கொண்டு வரப்போவது அறம் சார்ந்த, அன்பு சார்ந்த, நேர்மை சார்ந்த, நாணயம் சார்ந்த, உண்மையான, தூய்மையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற அரசியல். அதுதான் ஆன்மீக அரசியல். அது இந்துத்துவ அரசியல் என்று நீங்கள் நினைத்து அவரை போற்றினால் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் செய்வது இந்துத்துவ அரசியல். அன்பு தலைவர் திரு ரஜினி அவர்கள் விரும்புவது அனைவருக்கும் சமமான ஆன்மீக அரசியல். நீங்கள் அவரை போற்றினாலும் அவர் மயங்க மாட்டார், அவரை தூற்றினாலும் கோவப்பட மாட்டார். தலைவர் ரஜினிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்ததற்கு 1000 நன்றிகள், எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு 1000 நன்றிகள். உங்கள் பணி மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் தலைவரின் மற்றொரு கலக்கலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் செல்வா. என்றும் தலைவருக்காக, தலைவரின் வழியில்.